இந்த பிள்ளை ஏதாவது தப்பா பேசியிருக்கா இல்ல பொய்யா பேசியிருக்கான்னு பாருங்க. நான் வந்து செயினை வச்சு வாங்கி கொடுத்த காசுல ட்ரெஸ்ஸும் அனுசரிச்சு போடுது, அதை நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ட்ரெஸ்ஸு கூட போட்ட ட்ரெஸ்ஸே தான் மாற்றி மாற்றி வித்தியாசமாக, ஒரு டைம் பேண்ட்டு போட்டால் டிஷர்ட்டு போட்டால் அந்த டிஷர்ட்டுக்கும் வேறு பேண்ட்டுக்கும் மாற்றி மாற்றி போடுது, ஆனால் ஒன்றே தான் போடும். நீங்கள் அதை நோட் பண்ணி பாருங்கள், பேச மாட்டீங்க. ஒரு இல்லாதப்பட்ட பிள்ளை நடுத்தர பிள்ளை உள்ளே போய் சென்றதுக்காக இந்த மாதிரி பேசக்கூடாது. அந்த பிள்ளையும் ஏதோ வாங்கி ஏதோ உள்ளே வந்திருக்கு செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு தான் நினைக்கணும். இப்படி ஒரு பிள்ளை வந்துருச்சு எப்படி, ஒருத்தங்களாம் சொல்கிறாங்க கமெண்டில் பிச்சைக்காரியவை, இந்த பிச்சைக்காரி வந்து உள்ளே வந்து பெரிய டான் மாதிரி நடந்துக்கிறா, பெரிய இவ மாதிரி நடந்துக்கிறா, இவளுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னா கேட்குறாங்க. அப்படி கிடையாதுங்க, எல்லாமே மனுஷாளுங்க தான். அது வந்து கஷ்டப்பட்ட புள்ளன்றதுனால அது பேசினாலே தப்பு, ஏதோ ஒன்று சொன்னாலே இவ இந்த மாதிரி பிச்சை எடுத்தவ பிச்சை எடுத்தடுந்து வந்திருக்கா இவ எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறா அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்படி தெரியல, ஒரு ஒரு மனுஷால் அப்படி இருக்காங்க. சரி, அது அவங்க இது, கடவுள் புண்ணியத்தில் வந்து எல்லாமே நல்லா தான் நடக்கட்டும். சப்போஸ் அது வெளியே வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, பிள்ளையை பற்றி எங்களுக்கு தெரியும், யார் என்ன சொன்னாலும் எங்கள் பிள்ளைக்கு நாங்கள் இருப்போம் எப்பவுமே, ஏன்னா அதோட குணம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி வில்லியெல்லாம் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லா இருக்காங்க, ரெண்டு ஃப்ளோர் இருக்குது மூணு ஃப்ளோர் இருக்குது அப்படிலாம் கிடையாது. ஒன்று ஒன்று ப்ரூஃபோடு எடுத்து நான் எல்லாத்துக்கும் ப்ரூஃப் பண்ணணும்னு கிடையாது. நம்ம வச்சு நெகசீட்டு முதக்கொண்டு வீட்டு லோனு முதக்கொண்டு எல்லாத்தையும் எடுத்து காட்டணும் கிடையாது. ஒரு குரூப்பாக சேர்ந்து தான் கமெண்ட் வருதுங்க, லைவில் கூட ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிறாங்க. அது எந்த குரூப்ன்றது, இந்த ப்ளூ சட்டையில் ஒருத்தன் கமெண்டில் வருவாங்க பாருங்கள், இவன் அந்த ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்களே, இவங்கெல்லாம் ஒரே குரூப்பு, டிக்டாக் குரூப். இவங்கெல்லாம் டிக்டாக்ல நிறைய குடும்பம் அழிஞ்சிருக்குது, என் பிள்ளைய வந்து வாழவே விடல டிக்டாக்ல, அந்த அளவுக்குலாம் டார்ச்சர் பண்ணாங்க. அது டிக்டாக் இருந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல யாராவது இருந்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு சிரமப்பட்டுச்சு என்னன்னு.